வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நேற்று சாயந்தரம் 6 மணிலேருந்து பார்த்தோன்னா விசுவாசம் படத்தோட எல்லா பாடலுமே இப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. இப்படி இருக்க அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம தலை ரசிகர் எல்லாருமே விசுவாசம் படத்தோட பாடல் தான் திரும்பி திரும்பி இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம ரசிகர்கள் மட்டும் ரசிக்கும் விதமாக இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுமே ரசிக்கும் விதமாக இருக்கா, அப்புறம் இந்த பாடல்கள் எல்லாமே படத்தில் எந்த விதமான லொக்கேஷன்களில் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ விசுவாசம் படத்தோட இந்த ட்ராக் லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்க அடிச்சு தூக்கு பாடல் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சிருந்தால அந்த பாடலை பற்றி எந்த ரிவ்யூவும் இப்போ சொல்ல தேவையில்லை. அடுத்ததான் இந்த ட்ராக் லிஸ்ட்ல இரண்டாவது பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணால கண்ணே. இந்த கண்ணால கண்ணே பாடலை பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அவர் தான் பாடியிருக்காரு. இந்த பாடலை கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தாளட்டு பாடல் மாதிரி தான் இந்த கண்ணால கண்ணே பாடல் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா என்னைய இருந்தால் படத்தில் அஜித் சார் அனிகா வச்சு பாடுறது போலவே, விசுவாசம் படத்துலையும் அதே அனிகா வச்சு அஜித் சார் பாடுற ஒரு தாட்டு பாடல் போல தான் இந்த கண்ணால கண்ணே பாடல் அமைஞ்சிருக்கு. அப்புறம் மூணாவதாக இந்த ட்ராக் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற பாடல் விசுவாசம் படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சாங்கான வேட்டி கட்டு பாடல். இந்த பாடலும் விசுவாசம் படத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சிருந்தால நம்ம அடுத்த பாடலாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தில் இடம்பெற ஒரே ஒரு டூயிட் பாடல். இந்த டூயிட் பாடலை பார்த்தீங்கன்னா ஹரிஹரனும் ஸ்ரேயா கோஷும் பாடியிருக்காங்க. உண்மை சொல்லினா ஸ்ரேயா கோஷ் இந்த பாடலுக்கு அவங்க ரொம்பவே அருமையாக பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். மேலும் இந்த பாடல் ஒரு டூயிட் பாடலாக இருந்தாலும் பாடல் முழுக்க தொடர்ந்து நடனம் ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பாடலாக இல்லாமல் நடனமே இல்லாத ஒரு டூயிட் பாடலாக இந்த பாடல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அடுத்ததான் இந்த ட்ராக் லிஸ்ட்டில் இடம்பெற பாடல் தான் டங்கா டங்கா. இந்த டங்கா டங்கா பாடலை பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் செந்திலும் அப்புறம் ராஜலட்சுமி அவங்களும் தான் பாடியிருக்காங்க. இந்த பாடல் முழுசாக பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் கூட இல்லை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ஒரு நல்ல குத்து பாடலாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த பாடல் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவர் மும்பை லொக்கேஷனில் இருக்கிறப்போ அந்த இடத்துல நடக்கிற ஒரு குத்து பாடலாக தான் இந்த பாடல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடலை கேட்குறப்ப நமக்கு தோணுது. அப்புறம் கடைசியாக இந்த ட்ராக் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது விசுவாசம் படத்தோட தீம் மியூசிக். கிட்டத்தட்ட 3.25 நிமிஷம் வரைக்கும் ஓடக்கூடிய இந்த தீம் மியூசிக் பார்த்தீங்கன்னா 6 பேர் பாடியிருக்காங்க. ஆனால் முதல் 2 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் மியூசிக் மட்டும்தான் வருது. மீதமுள்ள அந்த 1.25 நிமிஷத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரும் இந்த தீம் மியூசிக்கில் பாடியிருக்காங்க. இந்த தீம் மியூசிக்கை நம்ம படத்தோடு சேர்ந்து பார்க்குறப்போ நிச்சயமே எல்லாராலுமே ரசிக்கும்படியாக தான் இந்த தீம் மியூசிக் அமைஞ்சிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், விசுவாசம் படத்தில் ஒவ்வொரு பாடலுமே கேட்குறப்போ உண்மையாக சொன்னால் டி இமன் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தோட பாடலுக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சுருக்கமாக சொன்னால் டி இமன் இது வரைக்கும் அவர் பல படங்களுக்கு இசை அமைச்சிருந்தாலும் அவர் இசை அமைச்சதில் பெஸ்ட் ஆல்பம் எதுன்னு அது விசுவாசம் படத்தோட பாடல் தான் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா மியூசிக் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஒத்து கேட்குறப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா டி இமன் அதுக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ இப்போ விசுவாசம் படத்தில் எல்லா பாடலுமே நம்மளாலுமே இப்போ பல முறை கேட்டு மகிழ்ந்துட்டு இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கண்ணால கண்ணே அப்படிங்கிற பாடல் தான் எனக்கு திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே போல் உங்களுக்கு விசுவாசம் படத்துலேருந்து எந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா அது மேலும் கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.